எடப்பாடி சார், எடப்பாடி சிஎம் சார், நாங்க வந்து உங்க எங்களுக்கு பூஜை பண்ணுங்க, எங்களுக்கு கை தட்டுங்க, எங்களுக்கு சலாம் போடுங்கன்னு கேட்கவே இல்லையே. நாங்க அதான் கேட்டோம் உங்களை. எங்களுக்கு போட்ட ஜியோ 3 வருஷம் ஆகுது, அத கூட சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. இந்த கொரோனா குப்பில கூட நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பீ மூத்துல கை வச்சு எடுக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கல. More than 1,000 sanitary workers associated with Greater Chennai Corporation have been protesting from the past 2 days, raising various demands. They have been working as frontline warriors regardless of their lives during this pandemic. NewsClick approached them to understand their problems. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில இந்த வேலை செஞ்சுட்டு வரோம். நாங்க நாய் செத்து நாத்தச்சு புழு நோண்டி கண்டுதா, அத நாங்க போயிட்டு ரெண்டு கையால வாரி போட்டு தூக்கி போடணும். கமிஷனர் வந்து செய்யறாரா, அவருக்கு தெரியுமா இந்த கஷ்டம்? அவருக்கு தெரியாது. எங்களுடைய போராட்டம் என்ன, எங்களுக்கு கவர்மெண்ட் போட்ட சம்பளத்தை கொடுங்க. 16,725 ரூபாய் நீங்க 10,000 வச்சு, இதே கமிஷனர் சாரு பிரகாஷ் அவர்கள் 10,000 வச்சு குடும்ப நட்டுவாரா? இப்ப கான்ட்ராக்ட் விடுறாரு அவரு, எனக்கு வந்து 6,000 ரூபாய் தான் சம்பளம் தருவாராம். என் வீட்டு வாடகை 5,500 ரூபாய். என் பையனுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க படிக்கணும், சாப்பிடணும், எனக்கு உடம்பு சரியில்லாமாவும் இதெல்லாம் பார்க்கணும். 6,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கின்னு நாங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? 10,000 ரூபாய் ரெட்டிப்பு சம்பளம் தரேன்னு குத்தியா குடுக்கல? 2,500 ரூபாய் தரா எக்ஸாமான்னு குடுக்கல? 2,00,000 ரூபாய் தரேன்னு அதையும் குடுக்கல? 50,00,000 தரேன் அதையும் கொடுக்கல? நீங்க சொல்லக்கூடாது. நாங்க வந்து உங்ககிட்ட மரியாதை கொடுங்க, நாங்க வந்து உங்ககிட்ட எங்களுக்கு மரியாதை பண்ணுங்க, எங்க காலை கழுவுங்க, எங்களுக்கு மாலை போடுங்க, அதெல்லாம் கேட்கல. எங்களுடைய வேலைக்கு ஏத்த ஊதியம், நாங்க கஷ்டப்படுறதுக்கு ஏத்த சம்பளம் தான் கேட்போம், அதை கொடுங்க. எங்களுக்கு பர்மனண்ட் ஆர்டர் கொடுங்க. ஏன் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் விடுறீங்க? மேல் மட்டத்துல இருந்து அடி மட்டம் வரை இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டு ஏசி லோகம்னு ஃபைல்ல கை போட்டு ஊடு போயிட்டீங்களா? வேலை செய்ய மாட்டீங்களா? நீங்களா வேலை செய்யணும்ல, ஃபைல் பார்க்கணும்ல? அடுத்த காடி மாட்டத்துல இருக்கிறவன் நான் வேலை செய்யறேன், நான் அரசியல் அது பார்க்கணும். The government of Tamil Nadu had passed a government order 62 in 2017. In that order, the skilled, semi-skilled and unskilled laborers working in the corporations, municipalities and panchayats should be given the minimum wages. But it has not been implemented till now. அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது குறைஞ்சபட்ச சம்பளம், அந்த சம்பளம் கூட கொடுக்க மறுக்கிறாங்க. எனவே அது எதிர்த்து தான் ரிப்பன் மாளிகைக்கு வளாகத்தை முற்றுகையிட்டு திட்டமிட்டு இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல மாநகராட்சி நிர்வாகத்தில் வேலை செய்கிற என்எம்ஆர் என்எம்எல்எம் தொழிலாளி உட்பட பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல தான் மாநகராட்சியில் இருக்கிற தொழிலாளிக்கு ரெட்டிப்பு சம்பளம் இருந்தாங்க, இது வரைக்கும் வழங்க விடல. அதே போல ஊக்கத்தொகை 2,500 ரூபாய்னாங்க, இது வரைக்கும் வரல. கொரோனா காலங்களில் பணியில் இருக்கும்போது தொற்று ஏற்பட்ட தொழிலாளிக்கு 2,00,000 ரூபான்னு சொன்னாங்க, இது வரைக்கும் வழங்கவில்லை ஒப்பந்த தொழிலாளிக்கு. அதே போல் தொற்று வந்தால் இறந்த தொழிலாளிகளுக்கு 50,00,000 ரூபாய் என்று இந்த அரசாங்கம் சொல்லி அது கிட்டத்தட்ட 11 பேருக்கு 25,00,000 சொல்லி 9 பேருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஆகஸ்ட் 15 ஒரு வந்து கொரோனாவில் காலங்களில் பணி செஞ்ச தொழிலாளிக்கு பாராட்டு சான்றிதழ்னு சொல்லி என்எம்ஆரும் தினக்கூலி தொழிலாளிக்கு உட்பட கொடுக்க மறுத்துட்டாங்க. எனவே அங்கீகரிக்கப்படாத இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து செங்கோடி சங்கம் சிஐடியின் சார்பாக இந்த முற்றுகை போராட்டம் நடைபெறுது. நிரந்தர தொழிலாளியாக ஏற்கனவே இருக்கிற 2006-2008 பணி செஞ்ச தொழிலாளிக்கு சிபிஎஸ் திட்டத்தில் ஜிபிஎஸ் பழைய பென்ஷன் திட்டமாக அமலாக்க வேண்டும். இந்த அரசாங்கம் அறிவித்த அரசாணையின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் அந்த தொழிலாளி டிஏ உட்பட அதே போல் இஎல் சரண்டர் உட்பட தொழிலாளிகளுக்கு அந்த திருப்பி வழங்க வேண்டும். 2021 வரைக்கும் இல்லைன்னு அரசாணை போட்டு இருக்கிறது. எனவே அதை ரத்து செய்து வழங்க வேண்டும். நிரந்தர தொழிலாளிக்கு கொடுக்கிற அனைத்து உரிமைகளும் ஒப்பந்த தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும். Tamil Nadu is the worst affected state in the pandemic and Chennai had witnessed several natural calamities in the past. These sanitary workers were relentlessly working all the time, aiming to serve the people in those difficult situations. It is an inhuman attitude that the government refuses to accept their legitimate demands and paves way for private agencies to exploit them.
you